இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் கூட ஒரு விவாத விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப், அதனுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், இந்தியா ஹைட்ரோகுளோரோகுயின் என்கிற மாத்திரையை எங்களுக்கு உடனடியா தேவைன்னு சொல்லி தொலைபேசி மூலமாக திரு நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கிட்ட கேட்டாரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி. அப்ப கேட்ட பிறகு அப்ப நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னார் மோடி அவர்கள். அப்படி சொன்னதாக பத்திரிகை எல்லாம் செய்திகள் வந்தது. இன்னைக்கு ஒரு செய்தி, ட்ரம்ப் அவர்கள் சொன்னதாக வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கொரோனாவுக்காக ட்ரீட் பண்ணக்கூடிய கொரோனாவை குணப்படுத்துவதற்காக, கொரோனா நோயாளிகளை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய, மலேரியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரோ குளோரோகுயின் என்கிற மாத்திரையை இந்தியா உடனடியாக சப்ளை அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும், அப்படி அனுப்பவில்லை என்று சொன்னால் அதன் மேலான நடவடிக்கையை எடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னதாக பத்திரிகைகள்லாம் செய்தி வந்தது. அதை ஒட்டி இன்னைக்கு பல ஊடகங்களும் கூட இது விவாத பொருளாக மாற்றியிருக்கிறது. சரி, உண்மையில அமெரிக்கா என்ன சொன்னது, அமெரிக்கா என்ன பண்ணது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நம்ம சகோதரர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பேருக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கானதான் இந்த பதிவு. அதாவது, இந்த ஹைட்ரோகுளோரோகுயின் என்கிற மாத்திரை தேவை என்று உடனடியாக எங்களுக்கு தேவை, அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி மோடி அவர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் கேட்டது உண்மை. ஆனா பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கிறார் அமெரிக்காவில், பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது மோடி கிட்ட கேட்டிருக்கீங்களே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா கொடுப்பாங்க, என்னுடைய நண்பராச்சே, கண்டிப்பா நிச்சயமா கொடுப்பார், தேவை இருக்கிற நேரத்தில் அவசியம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, கொடுக்கலங்கிறதுக்கு பேச்சே இல்லை, அப்படி கொடுக்கலன்னு சொன்னா அடுத்த கட்டமா என்ன பண்றதுங்கிறதுக்கு, அதான பதில் என்ன பண்றதுங்கிறத பத்தி அப்புறம் யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அந்த பத்திரிகையாளருடைய கேள்விக்கான பதிலாக சொல்லியிருக்கின்றார். Go ahead. Thank you, sir. Are you worried about retaliation to your decision to ban export of medical goods, like Indian Prime Minister Modi's decision to not export hydroxychloroquine to the United States and other countries? I don't like that decision. I didn't hear that that was his decision. I know that he stopped it for other countries. I spoke to him yesterday. We had a very good talk, and we'll see whether or not that's his. I would be surprised if he would, you know, because India does very well with the United States. For many years, they've been taking advantage of the United States on trade. So I would be surprised if that were his decision. He'd have to tell me that. I spoke to him Sunday morning, called him, and I said, we'd appreciate your allowing our supply to come out. If he doesn't allow it to come out, that would be okay. But, of course, there may be retaliation. Why wouldn't there be? Yeah, please. ஆனா நம்ம தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்திய ஊடகங்கள் பத்திரிகை எல்லாம் என்ன சொல்றாங்க, குறிப்பாக ஊடகங்கள் என்ன பேசுதுன்னு சொன்னா, ட்ரம்ப் ஏதோ இந்தியா மேல ஒரு நடவடிக்கை எடுக்க போறதாகவும், அதை பார்த்துட்டு தான் இந்திய பிரதமர் உடனே ஓகே ஓகே நம்ம மேல நடவடிக்கை எடுத்துட போறாங்க, ஆகையினால அது அந்த நடவடிக்கையை தடுப்பதற்காகவே இந்தியா ஹைட்ரோகுளோரோகுயினை ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கொண்டதாக இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் விமர்சனங்களும் அதற்கான கண்டனங்களும் கூட பல கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவினுடைய மருத்துவ உற்பத்தி, மருந்து பொருட்களுடைய உற்பத்தி 40% ஜெனரிக் மெடிசன்ஸ், அமெரிக்க மக்கள் உட்கொள்ளுகின்ற ஜெனரிக் மெடிசன் 40% நம்ம நாட்டில இருந்து போகிறது. அந்த அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, யுஎஸ் மட்டும் இல்ல, யூகேவும் சரி, ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளுக்கும், நம்ம நாட்டில இருந்து ஐரோப்பாவுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் 26% இந்தியாவை நம்பித்தான் அங்க மெடிசன்ஸ், அந்த நாட்டு மக்களுக்கான தேவைகளை, மருந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2016 இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக யுஎஸ், யுகே, ஐரோப்பிய நாடுகள், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள், இந்த மாதிரி நாடுகளுக்கு $804 பில்லியன் மூலமாக ஏற்றுமதி அளவுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக வருவாயை ஈட்டியுள்ளது இந்த நம்மளுடைய பார்மா இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் பார்மா இண்டஸ்ட்ரீஸ். ஆகையினால ஏதோ இந்த சமயத்துல நம்ம இவர்கள் சொல்வது போல இந்த நாட்டுக்கு இல்லாம இவங்க இந்த நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருப்பது போன்றதெல்லாம் ஒரு மாயையை, தோற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இல்ல, பார்மா இண்டஸ்ட்ரிய நம்பித்தான்
உலக நாடுகளுடைய பெரும்பான்மையான நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த நாட்டினுடைய மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு மெடிசன் நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய USFDA என்று சொல்லக்கூடிய அதனுடைய அனுமதி பெற்று அவங்க சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் படிதான் இங்க மெடிசன் தயார் பண்ண முடியும். இதையெல்லாம் செய்துதான் 40% அளவுக்கு நம்முடைய மெடிசன்கள் அந்த நாட்டு மருந்து பொருட்கள் அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஜெனரிக் மெடிசன்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தெளிவா திட்டமிட்டு நம்முடைய அரசாங்கம் செய்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுல பயப்படுறதுக்கோ இதுல வந்து இந்த மாதிரி ஏதோ நடந்துருமோ இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறது இல்லை. இன்னொன்னு, ஹைட்ரோக்ளோரோக்வின் யூஸ் பண்ணலாம்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் உடனே தமிழ்நாட்டில் இருக்கவங்க நாடு முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் போய் உடனே எனக்கு ஹைட்ரோக்ளோரோக்வின் கொடுங்க அப்படின்னு வாங்கி எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, சேர்த்து வச்சுட்டாங்க வீட்டுல. நாளைக்கு நமக்கு கொரோனா வந்தா இந்த ஹைட்ரோக்ளோரோக்வின் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டாங்க முன்னேற்பாடாக. ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கத்துல சேஃப்டிக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மலேரியாக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ட்ரக் இல்ல, இது ஆர்த்தரைட்டிஸ் சிவியர் ஆர்த்தரைட்டிஸ் இதுக்கெல்லாம் பயன்படுத்த மற்ற தேவைகளுக்கு கூட இந்த ஹைட்ரோக்ளோரோக்வின் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் மருத்துவர்களும் கூட சொல்லுகின்றார்கள். இன்னொரு விஷயம், நம்ம நாட்டினுடைய மருந்து பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இந்த நாட்டினுடைய அதாவது இந்தியாவினுடைய இண்டிஜினியஸ் இந்த நாட்டுக்கு மருந்து கம்பெனிகள் பல கம்பெனிகள், குறிப்பாக சீரம் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடியது. இந்த சீரம் இன்ஸ்டியூட் உலகத்தினுடைய 50% தடுப்பூசிகளுக்கு இந்த கம்பெனி தான் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 50% தேவைகளை உலகத்தினுடைய தடுப்பூசி தேவையான 50% அளவிற்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கம்பெனி சீரம் இன்ஸ்டியூட். அது இந்தியாவில தான் இருக்கு, அந்த கம்பெனி தான் இதெல்லாம் வெளிநாடுகளுக்கும் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இப்ப சமீபத்தில் இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு அமெரிக்காவினுடைய கோடோஜெனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியோட R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் புதுசா இதுக்கான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர்களும் கூட இந்த வேலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அகமதாபாத் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஜைடஸ் கெடில்லா அவங்களும் கூட இதற்கான தன்னுடைய R&D முழு வீச்சோட இதற்கான தடுப்பூசியை தயாரிப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள், எண்ணிக்கை நோயாளிகளுடைய கொரோனா வைரஸ் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கான தேவையான வென்டிலேட்டர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி, வென்டிலேட்டர் எப்ப தேவைன்னா ICU இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு, கொரோனா முற்றிய நிலையில இருக்கக்கூடிய ICU இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு தான் வென்டிலேட்டர் தேவை. அப்ப அந்த வென்டிலேட்டர் தேவைய பூர்த்தி செய்வதற்கு நமக்கு தேவையான வென்டிலேட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லும் பொழுது DRDO இந்திய ராணுவ தளவாடங்களுக்கான தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய DRDO என்கிற அமைப்பு, அதனுடைய தலைவராக சேர்மனாக இருக்கக்கூடிய டாக்டர் சதீஷ் ரெட்டி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்போதைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய வென்டிலேட்டர்ஸினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் DRDO ஒரு வென்டிலேட்டரை தயார் பண்ணியிருக்கிறது. அந்த வென்டிலேட்டர் மூலமாக பல பேஷண்ட்டுக்கு பல நோயாளிகளுக்கு ஒரே சமயத்தில் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அது போன்ற ஒரு வென்டிலேட்டரை நாம தயார் பண்ணிட்டு இருக்கோம், தயார் பண்ணி ரெடியா வச்சுருக்கோம், தயார் பண்ணிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிகிற ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார். அதே மாதிரி மகேந்திராங்கிற கம்பெனி நமக்கு கார் கம்பெனி, இந்த கம்பெனி வென்டிலேட்டர் தயார் பண்ணிருக்கு. எப்படி அமெரிக்காவில் வந்து பல கார் கம்பெனியை கூப்பிட்டு நீங்க வென்டிலேட்டர் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கேட்டுக்கொண்டாரோ அவர்களும் அதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, அதே போல மகேந்திரா கம்பெனி அவர்களும் கூட வென்டிலேட்டரை புதுமையான வென்டிலேட்டர்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெறும் 7500 ரூபாய் மதிப்புள்ளதாகத்தான் மிக குறைந்த விலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உலக நாடுகள் முழுக்க தொடர்ந்து அந்த நாட்டினுடைய தேவைகள்ல 40% தேவைகள் மருந்து தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற நாடு திடீர்னு இந்த மருந்து உற்பத்திகளை நிறுத்தி இருக்கிறது, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியலன்னு சொன்னா உலக நாடுகள்லாம் இன்னைக்கு இந்தியாவை கையேந்தி பார்த்து கொண்டிருக்கிறது. ஐயா மருந்து கொடுங்க, நீங்க மருந்து கொடுத்தது தொடர்ந்து மருந்து கொடுத்திருந்தீங்க, இந்த ஆபத்தான நிலையில மருந்து கொடுக்கறத நிறுத்திட்டீங்களேன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமையில நம்மிடம் கையேந்தக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நாம இந்தியாவை உலக நாடுகள் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் இந்தியா இஸ் த ஃபார்மசி டு த வேர்ல்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் மறைத்து விட்டு
இப்போ ஒரு தவறான தகவல்களை நம்முடைய திட்டமிட்டு சில பேர் இந்த மாதிரி தவறான தகவலை நம்முடைய நாட்டை பற்றிய நம்முடைய மருந்து நிறுவனங்களை பற்றி தவறான தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை பற்றி தவறான தகவல், இதையெல்லாம் நாம் நம்ப தேவையில்லை. இந்திய நாடு தன்னிறைவு பெற்ற நாடு, தன்னிறைவோடு தான் இருக்கிறது. முன்ன மாதிரி காங்கிரஸ் அரசாங்கம் மற்ற அரசாங்கங்கள் மாதிரி இல்லை. இந்த அரசாங்கம் எல்லா விஷயத்திலும் ஆழ கவனித்து சிந்தித்து தான் இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கை, நம்முடைய நாடு ஒரு சிறந்த தலைவரை பெற்றிருக்கிறது நம்பிக்கையோடு இருப்போம். வணக்கம்.